என் அன்பு பிள்ளையே, என்னாயிற்று உனக்கு? எதற்காக இப்படி சோர்ந்து போகிறாய்? தேவையற்ற மனக்குழப்பம் எதற்காக வருகிறது? உடம்பை பற்றிய கவலை உனக்கெதற்கு? எதை உனது உடம்பு என நினைத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது என்னுடைய உடம்பல்லவா? என் உடம்பை சரியாக பார்த்து கொள்ள எனக்கு தெரியாதா? நீ எதற்காக கவலைப்பட வேண்டும்? அது உனது வேலையல்ல. எனவே இருக்கின்ற வேறு வேலையை பார் குழந்தையே. இங்கே பார், யாராக இருந்தாலும் பூர்வ வினைகளை நோயாக, வலியாக, இன்ன பிற விதமாக அனுபவித்து தீர்க்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கின்றது என நான் அடிக்கடி வலியுறுத்தி சொல்லியும், எப்போது பார்த்தாலும் நோய், வலி, வேதனை, சோர்வு என்று தவித்துக் கொண்டே இருக்கிறாயே. இதுதான் நீ என் மீது வைக்கின்ற நம்பிக்கையா? எதை உன்னிடமிருந்து யாரும் எடுத்துக்கொள்ள முடியாதோ அது தான் உன்னுடையது. உன்னிடம் இருந்து எடுத்துக் கொள்ளலாம் எனும் எதுவும் உன்னுடையது ஆகாது குழந்தையே. உன்னுடையது எதுவோ அதனோடு இருந்துவிடு. யாரும் அதை உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியாது. தவறு செய்தால் ஒத்துக்கொள், விரைவில் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் செய்த தவறை தவறே இல்லை என்று சாதிக்காதே. என்றுமே அதை சரி செய்ய முடியாது. படைத்தவனை தவிர எவரிடமும் அஞ்சியும் வாழாதே, கெஞ்சியும் வாழாதே. தப்பித் தவறியும் ஒருமுறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து இன்னொரு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று மட்டும் நம்பிவிடாதே. முன்பை விட அதிகமாக உடைத்து தூளாக்கிவிட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள். மன்னியுங்கள், ஆனால் மறந்து விடாதீர்கள். எதையும் ஆழமாக நேசிக்காதே. துன்பப்படுவார், எதையும் ஆழமாக யோசிக்காதே. குழம்பி விடுவார், எதையும் எங்கும் யாரிடமும் யாசிக்காதே. அவமானப்படுத்தப்படுவார். தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாகற்காய் கசக்கத்தான் செய்யும். அதுபோல்தான் சில மனிதர்களும், மகான் போல நீ வாழ வேண்டும் என்றில்லை, மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும், ஒன்றும் தெரியாது என்று நினைப்பவனுக்கு கொஞ்சமாவது அறிவு உண்டு. ஆனால் எல்லாம் தெரியும் என்று நினைப்பவன் முழு மூடனாவான். தனிமையை அதிகம் நேசிக்க கற்றுக்கொள். உன்னை உனக்கே உணர்த்தும் ஓர் அற்புதமான ஆயுதம் அதுதான். இரத்த உறவுகளும் நெருங்கிய சுற்றமும் உன்னை செய்யும் உதாசீனம் உதாசீனமே அல்ல. செடியாக இருக்கும் நீ மரமாக வளர்வதற்கே உரம் அது. உதாசீனங்களை எதிர்க்காதே, ஏற்றுக்கொள். கோபமும் ஒரு வகை அன்புத்தான். அதை அனைவரிடமும் காட்ட முடியாது, நெருங்கியவரிடம் மட்டுமே காட்ட முடியும். யாரும் கஷ்டப்பட்டு சிரிக்கக்கூடாது. யாரையும் கஷ்டப்படுத்தியும் நாம் சிரிக்கக்கூடாது. சோகமாக இருக்கும் போது கூட சிரித்து கொண்டே இரு குழந்தையே. உன் சிரிப்புக்காகவே உன்னை ஒரு கூட்டமே நேசிக்கக்கூடும். யார் உன்னை வெறுத்தாலும் நீ மட்டும் உன்னை நேசிக்க கற்றுக்கொள். ஏனெனில் இந்த உலகிலேயே மிகச்சிறந்த அன்பு உன்னை நீயே நேசிப்பது தான். வழிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை, வழிகள் இல்லாத வாழ்க்கையும் இல்லை. வழிகளை கடந்து வழிகள் தேடு. தேவைப்படும் போது அறிவையும், தேவையற்ற போது மௌனத்தையும் சமநிலையில் பயன்படுத்தி வாழத் தெரிந்தால் எதையும் நீ தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இதுதான் மிகப்பெரிய ரகசியம். சொத்து சேர்த்து வைக்காவிட்டாலும் பரவாயில்லை. எவர் குடும்பத்தையும் கெடுத்த பாவத்தை சேர்க்காமல் வாழ்ந்து மறையுங்கள். ஏனெனில் சுமக்கப் போவது உங்கள் சந்ததிகள் என்பதை மறந்து போகாதீர்கள். அப்பா என்ற ஆலமர நிழலில் இருந்தவரை வாழ்க்கை என்னும் வெயில் உன்னை சுட்டதே இல்லை அல்லவா? இப்பொழுது உன்னை சுடுகின்றது. அதுதான் அவர் பட்ட கஷ்டம். நீ அமைதியாய் வாழ விரும்பினால் நீ பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறாதே. 100 பேரின் வாயை மூட முயற்சிப்பதை விட உன் காதுகளை மூடிக்கொள்வது சிறந்தது குழந்தையே. வாழ்வில் மிக அழகாக நிம்மதியாக வாழ மன்னிப்பதை விட மறந்து பாருங்கள். மறதியும் மிக மிக அவசியம் என்பது புரியும். தனக்கே வலித்தாலும் தன்னை சேர்ந்தவர்களுக்கு வலிக்கக்கூடாது என்று நினைப்பது தான் உண்மையான அன்பு. அடுத்தவன் 1000 சொல்லுவான், அதை எதையும் கேட்காதே. உன் மனம் எது சரியென்று படுகின்றதோ அதை இந்த உலகத்தில் பதிவு செய்துவிட்டு போ. என் தங்கமே, உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும். மற்றவருக்கு நீ கெட்டவனாய் இருந்தால் அது உன் குற்றமில்லை. நடத்தியதும் நான், நடத்தப் போவதும் நான். இனி உனக்கு நடப்பவை அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். வாழ்க்கை ஒரு போர்க்களம் போன்றது. இதில் பலமானவனோ வேகமானவனோ வெற்றி பெறப் போவதில்லை. தன்னால் முடியும் என்று நம்புபவனே வாழ்வில் வெற்றி பெறுகின்றான். தாங்க முடியாத கஷ்டத்திலையும் பெண்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளாமல் இருக்க காரணம் தான் பெற்ற பிள்ளைகள்
யாரிடமும் கையேந்தி நிற்கக்கூடாதென்றே. ஆகவே பெண்களின் மனதை அதிகமாக காயப்படுத்தாதீர்கள். அந்த பாவம் உங்களை ஏழேழு தலைமுறைக்கும் துரத்தி வரும் என்பதை மறந்து போகாதீர்கள். ஒருவனுக்கு நீ செய்யும் துரோகம் அவனே முன்வந்து மன்னித்தாலும் நீ அதை திருப்பி அனுபவிக்கும் வரை உன்னை விட்டு விலகாது குழந்தையே. செல்லும் பாதை கடினமாக இருக்கின்றதே என்று கவலைப்படாதே. சேரும் இடம் இன்பமாக இருக்கும். நாம் பிறருக்கு செய்வது மற்றொருவர் மூலமாக நமக்கு திரும்பவும் வந்தே தீரும். அது உதவியாக இருந்தாலும் சரி, துரோகமாக இருந்தாலும் சரி, உண்மை பேசுவதா? பிறருக்கு துன்பம் நேருமெனில் அங்கு உண்மை பேசி பயனில்லை. பொய் பேசுவதா? பிறருக்கு நன்மை நேருமெனில் அங்கு பொய் பேசினால் தவறில்லை. இடமறிந்து செயல்படு குழந்தையே. என்னை வணங்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். நான் உனக்கானதை படைத்து விட்டேன். என்றும் அது உனக்கு மட்டுமே. கவலைப்படாதே. காத்திருந்ததற்கான பலன் இருமடங்காக உனக்கு கிடைக்கப் போகின்றது. நேர்மையானவர்கள் எங்கு சென்றாலும் பிரச்சனைதான். ஏனென்றால் அவர்களுக்கு நடிக்கவும் தெரியாது, நடிப்பவர்களை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. உன்னை சுற்றி 1000 இன்னல்கள் இருக்கின்றது. தெரிந்தும் மௌனமாக இருக்கிறேனா? எல்லாவற்றையும் காட்ட முடியாது குழந்தையே. உணரத்தான் முடியும். என் கண் பார்வை ஒன்றே போதும். உன் அனைத்து பாவமும் பொடி பொடியாகும். எனக்கு தெரியும் எது எப்போது செய்ய வேண்டும் என்று. அனைத்தும் கிடைத்தால் அலட்சியம் வந்துவிடும் என்பதால் தான் சிலவற்றை கிடைக்காத வரிசையிலேயே வைத்திருக்கின்றது இந்த காலம். ஒருபோதும் உன்னை பற்றி எவரிடமும் விளக்கம் கூறாதே. ஏனெனில் உன்னை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உன்னை வெறுக்கும் ஒருவர் அதை நம்பப் போவதும் இல்லை. ஒரு பெண் தைரியமாக இருக்கின்றாள் என்றால் அவள் இதயம் பல துன்பங்களை சந்தித்து இரும்பாகிவிட்டதென்று அர்த்தம். கடந்து போன பாதி வாழ்க்கையை நினைத்து பார்த்தால் கஷ்டத்திற்கு பஞ்சமில்லை. மீதி வாழ்க்கையை வாழ ஆசைப்பட்டால் சந்தோஷத்திற்கு வழியே இல்லை. நிகழும் காலத்தில் வாழ் குழந்தையே. உனக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும். உடலை உயிர் வேண்டுமானால் ஏமாற்றலாம், ஆனால் உண்மையான அன்பு என்றுமே ஏமாறுவதில்லை. கலங்காதே குழந்தையே. உண்மையை வெகுநாள் மறக்க இயலாது. ஒரு நாள் வெளிப்படும் போது அவர்களின் பாவத்தின் பட்டியல் இரட்டிப்பாக இருக்கும். இதுவும் கடந்து போகும். கலங்காதே. ஒருவர் உன்னால் மனமுடைந்து அதை இறைவனிடம் முறையிட்டு அழும் நிலைக்கு ஒருபோதும் கொண்டு வந்து விடாதே. உடைக்கப்பட்ட மனங்களின் வேண்டுதல்கள் இறைவனிடத்தில் அத்தனை பலம் மிகுந்தவை. விரட்டி விரட்டி தண்டிக்கக்கூடியவை. நீ அமைதியாக இரு. காரண காரியம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அனைத்தையும் நான் அறிவேன். நீ நினைத்ததை நடத்தி தருவேன். நம்பிக்கையோடு இரு. ஊரே பகையானாலும் உலகமே உன்னை வெறுத்தாலும் வினை வந்து சூழ்ந்தாலும் விஷமுன்ன தந்தாலும் நட்பே துரோகமாய் ஆனாலும் நடுமுதுகில் குத்தினாலும் எதை நீ பெற்றாலும் எதை நீ இழந்தாலும் இது இறுதியானது அல்ல என்று நம்பு. மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு. வெற்றிக்கான சரியான பாதையை கண்டுபிடித்து விடுவார். சோம்பேறிக்கு எல்லாமே கடினமாகத்தான் தோன்றும். ஊக்கமுள்ளவனுக்கு எல்லாமே எளிதாக தோன்றும். வெற்றியோ தோல்வியோ உன் பாதையை நீயே தேர்வு செய். வெற்றி கிடைத்தால் பெற்றுக்கொள், தோல்வி கிடைத்தால் கற்றுக்கொள். உன்னுடைய வாழ்க்கைக்கு மூச்சு எவ்வளவு அவசியமோ அப்படியே தான் உழைப்பும் குழந்தையே. உன் மீது நம்பிக்கை இருந்தால் தோல்வி கூட உன்னை நெருங்க பயப்படும். எவ்வளவு சிறப்பாக குதிரை வண்டியை எடுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு. அதே போல் எவ்வளவு சிறந்த மனிதனாக நீ இருந்தாலும் உனக்கும் விமர்சனங்கள் உண்டு. தேவையற்ற விமர்சனங்களை காது கொடுத்து கேட்காதே. உன்னை பிறர் விமர்சிக்க ஆரம்பித்த போதே நீ வெற்றி பெற்று விட்டாய் என்று அர்த்தம். ஒரு அளவுக்கு மேல் யாரிடமும் இறங்கி போகாதே. பிறகு உன் மதிப்பு என்னவென்று உனக்கே தெரியாமல் போய்விடும். முடிவெடுப்பதற்கு முன் 1000 முறை வேண்டுமானாலும் சிந்தி. ஆனால் தொடங்கிய பின் 1000 தடைகள் வந்தாலும் பின்வாங்கக்கூடாது. உன்னை அழ வைக்கவும் விழ வைக்கவும் 1000 பேர் இருந்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டு வாழ வைக்க எப்போதும் உன் தந்தை நான் உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே. உனக்கு வரும் துன்பங்களால் துவண்டு போகாதே. நடப்பவையெல்லாம் உன் நன்மைக்கு. நீ சகல வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வாய். நீ என் அனுமதி கேட்டு தொடங்கும் ஒவ்வொரு நற்செயலிலும் என் மனப்பூர்வமான ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதும் உண்டு குழந்தையே. என் முன் நின்று என் பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் இல்லையா என்று கேட்பாயல்லவா? உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கப் போகும் மாற்றங்களும் அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளமாக இருக்கப் போகின்றது.
வாழ்க்கையில் நீ கேட்ட மாற்றம் கிடைக்கும். உனக்கான நேரம் தொடங்கிவிட்டது. இனி உன் வாழ்வில் சந்தோஷம்தான். நீ நலமாகவும் வளமாகவும் வாழ்ந்து வாழ்வில் படிப்படியாக முன்னேறுவாய். உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதற்கு பொறுப்பு நானே. கஷ்டங்களை கொடுக்க தெரிந்த எனக்கு சந்தோஷத்தை கொடுக்க தெரியாதா என்ன? என் வேலைகளை பொறுத்திருந்து பார். அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றுகின்றேன். எப்போது நீ வணங்க தொடங்கினாயோ அப்போதிலிருந்தே நீ வளரவும் தொடங்குகிறாய். உருக்குலைந்த உன் வாழ்விற்கு உயிர் கொடுத்து உருவம் கொடுத்து உனக்கென ஒரு அடையாளம் தந்து இவ்வுலகில் நீ பலருக்கு முன்னுதாரணமாக வாழும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கையில் இனி நீ மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் யாருடனும் சண்டை போடாதே. அதில் நேரம்தான் வீணாகின்றது. நாயிடம் கடிபடுவதை விட நாய்க்கு வழிவிடுவதே மேல். கலங்காதே குழந்தையே, நான் உன்னை மிகவும் புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். எனக்கு முத்தமிட்டு என்னோடு பேசி எனக்கு நைவேத்தியம் மூட்டி என் அருகிலேயே நீ உட்கார்ந்திருப்பதா? நான் உன்னருகிலேயே இருப்பதை அறிந்திருக்கிறாய். எதையும் தைரியமாக ஏற்றுக்கொண்டு நன்மை வந்தாலும் துன்பம் வந்தாலும் எனக்கு நன்றி சொல்கின்றாய். என் வைரமே, வாழையடி வாழை போல் உன் குலம் தலை தொங்கும். ஊர் போற்ற ஒப்பற்ற வாழ்வு பெறுவா. யார் எப்படி இருந்தால் என்ன, நீ எப்போதும் என் பிள்ளையாக இருப்பாய். எந்த செயலையும் தயங்காமல் செய். உள்ளே இருந்து உன்னை இயக்குவது நானே. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் போது என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு நான் உறுதி செய்கின்றேன் குழந்தையே. எத்தனை துன்பம் வந்தாலும் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று இறைவன் மேல் நம்பிக்கை வை. கடல் அளவு துன்பம் கூட கடுகளவாகிவிடும். கலங்காது. உனக்கு பிடித்த விஷயங்கள் எல்லாம் நடக்குமோ நடக்காதா என்பதை நான் சொல்வேன். உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றித் தருவேன். கலங்காமல் இரு. தாங்கி பிடிக்க தாயா, தூக்கி நிறுத்த தந்தையாய் நான் இருக்க நீ ஒரு போதும் வீழமாட்டாய் குழந்தையே. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே, மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாகிப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்றும் முன்னினைவில் உன் சாயப்பா.